தம்ப்னெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. இதுதான் இந்த சேனலினுடைய கடைசி வீடியோ, இதுக்கப்புறம் வீடியோ கிடையாது, ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும். அது என்னன்றதை வரிசையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய சேனலுக்கு ஒரு எடிட்டர் தேவை. அந்த எடிட்டர் எப்படி இருக்கணும்னா, ப்ரீமியர் ப்ரோ தெரிஞ்சிருக்கணும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பார்ட் டைம் எடிட்டிங் பண்ணால் போதும், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வீடியோ அனுப்புவேன், நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தா போதும். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து tamilrandom@gmail.com கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். என்னடா சேனல் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், இந்த பக்கம் எடிட்டர் வேணும்னு சொல்கிறேன்னா அதுதான் விஷயம். நம்மளுடைய சேனலை வந்து நான் அப்கிரேட் பண்ண போகிறேன், வேறு ஒரு பேரில் சேனல் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ என்ன பேர் வைக்கலாம் சேனலுக்கு, புது நேம் இதே சேனல் தான், பட் புதுசாக ஒரு நேம் வேணும், அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன நேமாக வேணால் இருக்கலாம். சேனல் வந்து சயின்ஸ் மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான பேரை சஜஸ்ட் பண்ணுங்கள். நல்ல நேமாக இருந்தால் அதையே நம்ம சேனலுக்கு வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும், பட் தமிழ் ரேண்டம் தாட்ஸ் அப்படின்ற பேரில் வராது. ஏன், அதுக்கான காரணம் என்னென்னா, இத்தனை நாள் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடல, நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டோம், இப்போ திரும்ப ஆரம்பிக்க போகிறோம், இந்த பேர் வேண்டாம், இன்னொரு புது பேரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதான் அதனுடைய ஐடியா. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல, அதுக்கான காரணமே இதுதான், எனக்கு வந்து குழந்தை இருக்கா, நான் குழந்தையை பார்த்துக்கணும், குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் ஆள் இல்லை, அந்த ரீசன்னாலே இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். அஃப்கோர்ஸ் இப்போவும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, கிட்டத்தட்ட என்னுடைய பையனுக்கு வந்து 2 வயசு ஆகிடுச்சு, இப்போவும் ஆள் இல்லை அப்படின்னாலும் சேனலை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. உங்களுக்கு வீடியோ போடுற அந்த விஷயமும் நான் செஞ்சாகணும். இத்தனை நாள் எனக்காக பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் மெயில் பண்ணிங்க, மெசேஜ் பண்ணிங்க, ஏன் வீடியோஸ் வரதில்லைன்னு சொல்லி. ஸோ இனிமேட்டு கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. பட் இத்தனை நாள் வந்து நானே வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன், அது என்னால் இப்போ பண்ண முடியாது. ஸோ எடிட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. அப்படி வேறு யாராவது எடிட் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் அதுக்கான காசு நான் கொடுத்துருவேன், அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த வீடியோஸாக கண்டினியூஸாக போடலாம், இதான் விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபேமிலி வேணுமா இல்லை சேனல் வேணுமான்ற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா குழந்தைய பார்த்துக்காததுக்கு ஆள் இல்லை, ஒய்ஃப் வந்து PhD பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குழந்தைக்கு ப்ரையாரிட்டி தரணுமா இல்லை சேனல் வேணுமானு வரும்போது அஃப்கோர்ஸ் ஃபேமிலி குழந்தை தான் முக்கியம். அதனால் சேனலுக்கு வந்து ஒரு 2 வருஷம் பிரேக் கொடுத்துட்டேன். சேனல் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமாக நான் வேறு எதுவுமே படிக்கவே இல்லை, சயின்ஸோ வேறு புக்ஸோ எதுவுமே கிடையாது, டோட்டலாக ஆஃப். டைம் கிடைக்கும் போது யூடியூப்பில் கொஞ்சம் ஒரு ட்ராவல் விலாகு, இந்த மாதிரி டேட்ஸ் லைஃபு, பேக் பேக்கர் குமார், இந்த மாதிரி சேனல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் வியூ பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போது திரும்ப நம்ம வந்து சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், திரும்ப சயின்ஸ் வீடியோஸ்லாம் வரப்போகுது, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எடிட்டிங் தெரியும் அப்படின்னா, என் கூட சேர்ந்து நீங்களும் முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல் டெவலப் ஆக நீங்களும் டெவலப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக tamilrandom@gmail.com ஒரு மெயில் அனுப்புங்க. அண்ட் அடுத்த விஷயம், மெம்பர்ஷிப் வீடியோவில் மேக்ஸ்க்கான அந்த கிளாஸஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா batch 4 வந்து இந்த மாதத்தோடு முடியுது, இதுக்கப்புறம் அடுத்த பேட்ச்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். மெம்பர்ஷிப் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்காக திரும்ப சொல்கிறேன். மேத்தமேட்டிக்ஸில் பேசிக்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் இதில் கவர் பண்ணப்படும். அதாவது நம்பர்ஸில் ஆரம்பித்து ரியல் அனாலிசஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசஸ், நம்பர்ஸ் எப்படி வருது, கிராஃப்னா என்ன, ஜாமெட்ரினா என்ன, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டோபாலஜி, மேட்ரிக்ஸு, டிட்டர்மினன்ட்டு, மேட்ரிக்ஸில் ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இதுக்கான பொதுவான விஷயம்லாம் என்ன, ஏன் ஒரு ஃபார்முலா வருது, எப்படி வருது, இதெல்லாம் நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், ஏன் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்தந்த மாதிரி XY-லாம் எடுக்கிறோம், இதுக்கான ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கா, இப்படி எல்லா விஷயமும் இதில் சொல்லித்தரப்படும். சரியா, ரொம்ப சீரியஸான விஷயம், இது ஒரு சீரியஸான கோர்ஸும் கூட, இது சும்மா ஏதோ ஜாலியாக வீடியோ பார்த்துட்டு போகிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு ஸ்கூலில் ஒழுங்காக சொல்லித்தரல, நான் காலேஜ் படிக்கும்போது வரைக்கும் எனக்கு மேக்ஸே புரியாமலே நான் படிச்சுட்டேன், நல்ல மார்க் எடுத்தேன், 180 எடுத்தேன், 200 எடுத்தேன், ஆனால் எனக்கு மேக்ஸில் ஏன் இது இப்படி பண்ணுறோன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மெயில் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் கூட ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, அப்புறம் இப்போ புதுசாக இந்த பேட்ச்க்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டோட்டலாக ஃப்ரீ. இன் ஃப்யூச்சரில் நான் வந்து ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியும் அதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். சரியா, நீங்கள் மேக்ஸ் மட்டும் படித்த போதும், அது கூட இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும்.
ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, ஆனால் அது ஒரு பெரிய கடலாக இருக்கிறதுனால அது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து என்னால் இப்போ சொல்லித்தர முடியல. அதனால டேட்டா சயின்ஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் சொல்லித்தரேன். மேக்ஸ் நீங்கள் படித்தாலே போதும், இதிலே இது எல்லாம் சேர்த்து இன்க்ளூடடாக வந்துடும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி மேக்ஸ் படிச்சிருப்பாங்க என்கிட்ட, சரியா? இது வந்து 4 பேச்சஸ் முடிச்சிருக்கேன், 5th பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லி இப்போ தான் இன்க்ளூட் பண்ணுறேன், ஆனால் அப்படி கிடையாது. இதுக்கு ப்ரீவியஸாக படித்த எல்லா பேட்சுக்கும் இந்த வீடியோஸ் அனுப்பி வைக்கப்படும். ஸோ அதனால் பயப்படாதீங்க, எல்லாருக்குமே எல்லா ஃப்ரீ வீடியோவுமே கிடைக்கும், சரியா? அன்றைக்கி நான் இது ஃப்ரீயாக கொடுக்கல, இன்றைக்கி தான் கொடுக்குறேன், இது ஆஃபர் அப்படியெல்லாம் கிடையாது. இன் ஃப்யூச்சரில் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டினா வீடியோஸ் எடுத்து அப்போ இருக்கிற எந்த பேட்சோ, பேட்ச் 6ஆக இருக்கலாம் இல்லை பேட்ச் 7ஆக இருக்கலாம், அவங்களுக்கு நான் அனுப்பினாலும் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தாலும் அது வரைக்கும் 6 பேட்ச் படித்தவங்களுக்கும் அந்த வீடியோ போய் சேரும். அந்த அஷூரன்ஸ் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும், பேட்ச் 1 படித்தவங்க கூட இன்னும் என் கூட கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் படிச்சிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதோட வேலை முடிஞ்சிச்சுன்றது கிடையாது. உங்கள் எல்லாருக்கூடையும் நான் டச்சில் இருப்பேன். அண்ட் முக்கியமான விஷயம், என் கூட நீங்கள்லாம் டச்சில் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்கிட்டருந்து நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்க முடியுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் அதுதான் பண்ண முடியும். ஏன்னா நான் இண்டிவிஜுவலாக போய் எல்லாருக்கும் சொல்லித்தரதுக்கு எனக்கு ஆசை, உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்போவுமே டச்சில் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அமேசானில் போடுற ஆஃபர் கிடையாது. இப்போ ஆஃபரில் 50% டிஸ்கவுண்ட்டில் இன்றைக்கி கிடைக்குது, இன்றைக்கே சேர்ந்துக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆஃபர் கிடையாது, நீங்கள் ஃபுல் ரேட் பே பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. எப்போ யாருக்கு ஃப்ரீனாலும் அது எல்லாருக்கும் ஃப்ரீ தான், சரியா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் விஷயம், இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் சேரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களும் tamilrandomthoughts@gmail.com ஒரு மெயில் அனுப்புங்க. இதுதான் ஃபர்தர் ப்ரொசீஜர்லாம் என்னன்னு சொல்லி அதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த புது செட்டப் பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள், அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ ஆக்கப்பூர்வமான வழியில் அதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு நேம் என்ன வைக்கலான்றதை கொஞ்சம் யோசித்து இன்ட்ரெஸ்டிங்காக அழகான விஷயமாக சொல்லுங்கள். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலில் பார்க்க வைங்க. உங்களுடைய ஆதரவு எப்போவும் எனக்கு தேவை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை.